विषय उम्मीद सर्वीस दूर सर्वीस निश्चय तलवन।
नोट मुझे अलग तलव मारी भयम सार विषय पिना सर्वीस पल अब उच கடவுள் நல்லா வச்சிருக்காரு. இன்னும் என்ன பண்ணலாம்? மக்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணலாம். இந்த நல்ல எண்ணத்தில் தான் தயவு செய்து நீங்க தனித்தனியே கேள்வி கேட்கணும்னா எல்லாத்துக்கும் இதே பதில் சொல்றேன். அந்த நல்ல எண்ணத்தில் தான் இப்போ ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்தேன் வச்சிருக்கிறேன். அந்த பிளாட்ஃபார்ம் எதிர்காலத்தை தெரிந்தவர்கள் आदर तोप तनि मर मत मरते नंबर इन मर समूह अलग अब
கேட்டார் என்னுடைய இது தெரியாம சார் நீங்க தப்பு கணக்கு போட்டீங்களான்னு கேட்டார் ஒரு நிருபர் வந்து. அப்போ அவர் கேட்டேன் உங்க வயசு என்னன்னு கேட்டேன் 35 அப்படின்னாரு. படங்களா எப்படியுமே முடிஞ்ச போது பிறந்திருக்கு என் லைஃப் எப்படி தெரியும் உனக்கு ஒவ்வொரு படமும் நான் ரிலீஸ் பண்றதுக்கு எவ்வளவு போராடி இருக்கிறேன் எவ்வளவு போராடி இருக்கிறேன் எந்த படமும் தப்பு ரிலீஸ் ஆனது இல்லையே எவ்வளவு மிரட்டல்கள் இருந்துச்சு நான் எப்பவும் ஆளுங்கட்சியோட நிக்க மாட்டேன் யார் எதிர்கட்சியில் இருக்காங்களோ அந்த பக்கம் தான் நிற்பேன். ஏன்னா எதிர்நீச்சல் போடுறதுல ஒரு த்ரில் இருக்கும். ஓடுற தண்ணியில ஏதோ வேணாலும் போயிடும் அப்படியே அடிச்சுட்டா தண்ணி கொண்டு போய் சேர்த்துடும். எதிர்நீச்சல் போட்டு கரை சேர்றது பாருங்க அதுல ஒரு த்ரில் இருக்கும். அந்த த்ரில் இளைஞர்களுக்கு வரணும். தப்புடன் இருந்தா தட்டி கேட்கணும். நடக்கும் போது நம்ம சைலண்டா இருந்தோம்னா உடம்புல ரத்தம் உண்டுன்னு அர்த்தம். உண்மையிலேயே ஆக்சிஜன் உண்டுன்னு அர்த்தம். இப்ப பாக்குறாங்கல்ல கொரோனா இருக்குதா இல்லையான்னு உள்ள விட்டு பாக்குறாங்க. 95 இருக்கா ஓகே பரவாயில்ல. 98 இருக்கா சூப்பர். 90 ஓடுறா டாக்டர் ஓடு. சோ தவறு நடக்கும் போது தட்டிக்கு இவ்வளவு நாள் சும்மா இருந்துட்டாங்க என்னென்னமோ இப்ப ஆகிப்போச்சு. இனிமேலாவது உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க வந்திருக்கவங்களாம் தெரியுங்களா இருக்கிறீங்க உங்க பிள்ளைங்கிட்ட சொல்லுங்க போராடு. ஒரு நல்ல அமைப்பு நல்ல ஒரு நல்ல முதல்ல தமிழ்நாடு ஒரு நல்ல தமிழ்நாட்டை உருவாக்குவோம். அந்த தமிழ் மக்களுக்கு நல்லது பண்ணுவோம். உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க போராட்டம் வரும் எதிர்ப்பு வரும். இளைஞர்களை மோட்டிவேட் பண்ணுங்க. உங்களை மட்டும் கேட்கல மீடியாக்கள் முக்கியமா மீடியாக்களை கேட்கிறேன். இளைஞர்களை மோட்டிவேட் பண்ணுங்க. தவறு நடந்தா அப்படியே எழுதுங்க அவங்க சொல்லுங்க அது பண்ணுங்க. மீடியாக்கள் நினைச்சா ஒரு நல்ல தமிழகத்தை உருவாக்க முடியும் நிச்சயமா முடியும். ஆனால் சில மீடியாக்கள் கரெக்டா எடுத்து சில மீடியாக்கள் அது பண்ண பண்ண முடியாது. எழுத்துங்க அறிஞர் என்ன சொல்லுவார் அது ஒரு ஆயுதம் சொல்லுவார். பிளானா ஒரு ஆயுதம் சொல்லுவார். கத்தி ஆயுதம் சொல்லி சொன்னது கிடையாது அவர். பிளானா ஒரு ஆயுதம் பயங்கரமான ஆயுதம் அவங்க கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா எவருடைய தலைவரத்தையும் மாற்ற முடியும். அது மீடியாக்கள் புரியும்னு நினைக்கிறேன். நாட்டில் என்ன நடக்குது உண்மையான விஷயங்களே போய் சேர மாட்டேங்குது சேர மாட்டேங்குது. அந்த போய் ஜனங்கள் சேர்ந்து தலை பண்ணி ஒரு மூலையில் ஒரு அட்ராசிட்டி நடக்குதுன்னா அந்த ஊரில் மட்டுமே தெரியுது. அப்படி அனுப்பிடுறாங்க. எவ்வளவு நடந்திருக்கு இந்த காலகட்டத்தில் கடந்த கடந்த 10 வருஷம் தான் 10-15 வருஷம் தான் ரொம்ப மோசமாயிடுச்சு. இந்த குறிப்பிட்ட கட்சியை பத்தி சொல்லல மொத்தத்தில் அரசியல் அப்படி ஆகிப்போச்சு. எடுத்துக்கலாம் அரசியல் சாக்கடை அதுல போய் நம்ம விடணும் அப்படின்னு ஒருத்தருமே நினைச்சிட்டா அப்புறம் என்ன ஆயிரம் நாடு நினைக்கிறீங்களே நினைக்க
मनस मूर